வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த வகையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக பிட்காயின், ட்ரான், டாஸ்காயின் ப்ளஸ் பிட்காயின் கேஷ் இந்த நாலு காயின் நம்ம எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கை கிளிக் பண்ண பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிளான் அவங்கள ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே நமக்கு $3 அவங்க பே பண்ணுறாங்க. அந்த $3 அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பிளான் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே இதில் வந்து உங்களோட யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் இப்போது. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட் பிளான் ஓப்பன் ஆகிடும். ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பிட்காயின் நம்ம வந்து இந்த பிட்காயின் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 120 GHS பவர் கொடுக்குறாங்க பாருங்கள், ஆஸ்ட்ரேட்டு. இந்த 120 ஆஸ்ட்ரேட்டை வச்சு நாம் நமக்கு எந்த காயின் நமக்கு தேவையோ அந்த காயின் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் பிளானில் வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பிளானில் 4 காயின் இருக்குது. நம்ம 4 காயின் வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து 100% யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாக்கு 0 இருக்குது. சப்போஸ் இப்போ பிட்காயினை வந்து நான் 18% யூஸ் பண்ணியிருக்கேன், BTC 54% யூஸ் பண்ணியிருக்கேன், டேஷ் வந்து 13%, ட்ரான் 15%. நாம் எந்த காயின் நமக்கு 100% தேவை அந்த காயினை நம்ம இப்போ ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிட்காயினை மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணேன். பிட்காயின் 100% கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நான் பிட்காயினை வந்து 52% கொடுத்து வந்து இங்கே பாருங்கள், மேலே ஸ்டாக் வந்து 48% இன்னும் பேலன்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது காயின் நீங்கள் கொடுக்கத்தாருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 4 காயின் வந்து 25% வச்சு யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணிங்க. இல்லை ஒரே காயின் உங்களுக்கு வேணும்னா 100% ஒரே காயினை கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக்கில் எதுவும் வைக்க வேணாம், 100% யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பிளான் வந்து இது வந்து நம்ம பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். இந்த பிளான் நமக்கு தேவையில்லை. இதில் என்னென்ன காயின் இருக்குன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். லைட் காயின் இருக்குது, ஸ்டெலார் காயின், டாகி காயின், ஜி கேஷ் காயின் இருக்குது. இந்த 4 காயின் இருக்குது இந்த செகண்ட் பிளானில். இதுக்கு வந்து நம்ம பை பண்ணி தான் இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணணும். தேர்ட் வந்து எத்திரியம் ரிப்பில் இருக்குது, இதுக்கும் நம்ம வந்து டிபாசிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பிளான்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் என்னென்ன காயின்ஸ் இருக்குது இந்த வெப்சைட்டில் நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ஃப்ரீயாக தராங்க. இந்த பிளானை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த 4 காயின் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காயின் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேணுமோ அந்த காயின் நீங்கள் 100% கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் அடுத்தபடியாக டெக்னிக்கல் சப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இந்த வெப்சைட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து நமக்கு ஏதாவது டவுட்ஸ், குவரிஸ் விட்ரா பண்ணுறதுல ப்ளஸ் வந்து காயின்ஸ் வந்து ரன் ஆகிறதுல ப்ராப்ளம் இருந்தால் நம்ம போய் நம்மளுடைய யூசர் ஐடி, நம்மளுடைய இமெயில் அட்ரெஸ் ப்ளஸ் நமக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணால் நமக்கு உடனே ரெஸ்பான்ஸும் கிடைக்குது. சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது. அடுத்து வந்து நம்முடைய பேலன்ஸை எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், டெபாசிட் விட்ரா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ விட்ராக்கு போவோம். விட்ரா கொடுத்துட்டோம். இங்கே நமக்கு வந்து பிட்காயின் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பிட்காயின் மேலே கசர வைக்கலாம். கீழே பாருங்கள், பிட்காயின் ஃபண்டு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து மினிமம் வந்து நமக்கு 0.002 BTC இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விட்ரா பண்ண முடியும். நம்முடைய எக்ஸ்சேஞ்சுடைய அட்ரஸ் இங்கே என்டர் பண்ணிவிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் மினிமம் அமௌண்ட் ரீச் ஆன பிறகு நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ் இங்கே என்டர் பண்ணிட்டு நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ டெபாசிட் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டெபாசிட் ஆப்ஷன் வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒருவேளை இந்த வெப்சைட்லாம் ரொம்ப லாங் ரன்லாம் இருக்காது. இந்த வெப்சைட்லாம் எப்போ வேணால் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெபாசிட்லாம் பண்ணாதே, நீங்கள் விட்ரா மட்டும் யூஸ் பண்ணிங்க. விட்ரா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டை சைனப் பண்ணால் போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வரப்போது நம்ம இதில் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் சைனப் பண்ணி வச்சுப்போம். மினிமம் அமௌண்ட்டை நம்ம ரீச் ஆனால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டாட்ஸில் போய் பார்க்கலாம். இதை வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாளாக இந்த வெப்சைட் ஒர்க் ஆயிருங்கிறது டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 9 நாள் தான் ஆயிருக்கு இந்த வெப்சைட் வந்து லான்ச் ஆகி, ப்ளஸ் வந்து 87,502 பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. $43,000 வரைக்கும் 44,000 USD இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 12,000 அதாவது 13,000 நியர் வந்து விட்ராவும் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப புது வெப்சைட்டுனால் நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் இந்த மைனிங்கில் வரக்கூடிய காயின்ஸை வச்சு நம்ம ஃப்ரீயாக நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.